Hi friends, welcome back to Sky Blue Cooking. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி வெள்ளரிக்காய் பச்சடி. வெள்ளரிக்காய் பச்சடி பண்ண தேவையான இன்கிரீடியன்ஸ் வெள்ளரிக்காய், கர்ட், கிரீன் சில்லி, கோகனட், வாட்டர், சால்ட், டர்மரிக் பவுடர், ஆயில், ஜீரா, மஸ்டர்ட் அண்ட் ஊரித் தால், ரெட் சில்லி அண்ட் கருவேப்பிலை. வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முதல்ல பேன் சூட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வெள்ளரிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெள்ளரிக்காய்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வெள்ளரிக்காய் வேகிற அளவுக்கு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வேகிற டைமில் நம்ம மிக்சியில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோகோனட்டு, ஜீரா, கிரீன் சில்லி இதை மூணுத்தையும் நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெள்ளரிக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்துச்சு. இந்த ஜீரகத்ததும் ரெட் சில்லி, கிரீன் சில்லி இதெல்லாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக சூடானதும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையானது தாளிச்சுக்கலாம். தாளிப்பு கடாயி சூடு பண்ணி சூடானதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஸ்டர்ட் அண்ட் ஊரித் தால் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறி லீவ்ஸும் ரெட் சில்லியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ரெட் சில்லியும் கறி லீவ்ஸும் இதில் ஆட் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காய் பச்சடியில் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த தாளிப்பு வாசனை எல்லாம் அதில் நல்லா
இறங்கியிருக்கோம். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.